வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். மில்க் பவுடரை யூஸ் பண்ணி 2 நிமிஷத்தில் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய மில்க் ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, மில்க் ஸ்வீட் செய்ய ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறம் 1 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் காய்ச்சின பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பால் பவுடர் கட்டி கட்டிக்கும். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சிட்டோம். கொஞ்ச நேரம் எதோ ஆற வச்சுக்கலாம். மில்க் ஸ்வீட் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக ஊட்டிக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டையாக உருட்டிட்டு கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மில்க் ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம். நான் பாதியாக கட் பண்ண பிஸ்தா பருப்பு வச்சுருக்கேன். நீங்கள் வேறு எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டான மில்க் ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.